வணக்கம், இது உங்கள் மக்கள் மருத்துவம். இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த சுவை எடுத்துக்கிட்டா இதயத்துக்கு பலம் அப்படின்னு கேக்குறாங்க. அது ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு மருந்துகள் எடுத்தவங்க இருந்தாலும் சரி, இல்ல இன்னுமே இதயத்தை நான் பலப்படுத்த விரும்புறேன், ஏன்னா இதயம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் இல்லையா, அப்ப அதுக்கு என்ன சுவை அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நிறைய பதிவுகளை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு சுவைக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப இதயத்துக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதயம், இதயத்தோட மேலுறை, பெரிகார்டியம் சொல்லுவாங்களா பிசின், இது ரெண்டுத்துக்குமான ஒரு சுவை இருக்கு. என்னன்னா கசப்பு என்ற சுவை. கசப்ப மதிய உணவுல சேர்த்துக்கிட்டே வரவங்களுக்கு இதயம் பலப்படும், எந்த ஒரு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. ஏன் தெரியுங்களா, உலக அளவில் இருக்கிற ஒரு 100 டாப் கிரிமினல்ஸ் உடைய உணவு பழக்க வழக்கத்தை பாக்குறாங்க, ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நாட்டுல இருக்கான், ஒரு ஒரு குடும்பம், ஒரு ஒரு பாரம்பரியம், மரபணு வேற. ஆனா இவங்க எல்லாருக்குமான அந்த சுவையின் பாத்தீங்கன்னா கசப்பு உணவு சாப்பிடறவங்களா இருக்கிறாங்க. அப்ப கசப்பு அதிகமா சாப்பிடறவங்களுக்கு இதயம் பலப்படும், பெரிகார்டியம் பலப்படும். அப்ப வந்து எந்த ஒரு நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்டதோ, இல்ல வந்து படபடப்பாகுது, எனக்கு லோ பிபி ஆகுது, ஹை பிபி ஆகுது, இப்பெல்லாம் பேசுறாங்க, இது மாதிரி எந்த விஷயமே வராது. ஒருவேளை வந்திருந்து நான் மருந்து சாப்பிடறேன் அப்படின்னாலும் இந்த கசப்பு என்ற அந்த சுவை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதயம் இன்னும் பலமாகும். இதயம் மட்டும் இல்ல பெரிகார்டியம். ஏன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வரவங்க நிறைய பேருக்கு தெரியும், பெரிகார்டியத்தான் அட்டாக் நடக்கும். ஃபர்ஸ்ட் அட்டாக், செகண்ட் அட்டாக், மூணாவது அட்டாக் தான் ஹார்ட்ல நடக்கும். புரியுதுங்களா? அப்ப நம்ம வந்து அந்த இதயத்தையும் பெரிகார்டியத்தையும் பாதுகாக்கணும்னா கசப்பற்ற விஷயத்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அருமையா உங்களுக்கு பலன் அளிக்கும்.